அதாவது 150 வயசு ஆனால இருக்க முடியுமா? ஆசியமா ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லி என் நண்பன் வந்து என் வயசு சொன்னான். விஜய் அவர்களும் அரசியல் களத்துல இறங்குறாரு, சோ அவருக்கு போட்டியாக இது நடந்துட்டு இருக்கு. அந்த கட்சியின் வந்து தோழர்கள் அவர் முதலமைச்சராக பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். அது எங்க கட்சிக்கு இருக்கும், எனக்கும் இருக்கும். மல்யுத்த வீரர்கள் உண்ணாவது போராட்டம் பண்ணிருந்தாங்க ரொம்ப நாளா, அதாவது பாலியல் அந்த இதுக்கு வந்து மத்தியத்துறை அமைச்சர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா குண்டு கட்டவங்க எல்லாம் காலை பிடிச்சி எல்லாம் வலிச்சிட்டு போறாங்க. ஏன்னா மெடல் வாங்கி கொடுத்த ஒரு மல்யுத்த வீரர்கள்லாம் இருக்குன்ற அந்த சூழல்ல வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் வேண்டாம். சார், நாடாளுமன்றத்தில் வந்து இந்த பூஜை எல்லாம் பண்ணியிருக்காங்களே, கூட்டு போய் இதை எப்படி பாக்குறீங்க? பூஜையை பாக்குறேன், அனைத்து ரிலிஜியன். ஒரு நிமிஷம் நீங்க கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லணும் தலைவா, அங்கிருந்தா நான் வந்திருக்கேன். நாடாளுமன்றம் வந்து பேய் பங்களா இல்லையே, பூஜை எல்லாம் நடத்திட்டு உள்ள போறதுக்கு அது மக்களுக்கான ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கும் போது வீட்டுல பேய் பங்களா, வீட்டுக்கு புது வீட்டுக்கு போறீங்க, பேய் பங்களான்னு சொல்லி புது வீட்டுல பூஜை போடுறீங்க. நாடாளுமன்ற எலெக்ஷன்ல அப்ப பிஜேபியோட கூட்டணியில இருப்பீங்களா? எதுக்கு அவங்க கூட நான் பேசினா பிஜேபி கூட்டணியா? அது பேசாட்டி நான் காங்கிரஸ் கூட்டணியா? இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் வந்து ஒருத்தர் போய் ரேட் பண்றாங்கன்னா அது அவங்களுக்கும் ரேட் பண்ணப்பட்டவங்களும் சொல்ல வேண்டிய பதில் நான் சொல்ல முடியும். என்னையே வந்து ரேட் பண்ணியிருக்காங்க. என்னுடைய தொழில் பாஸ் நீங்கள் ஒரு தொழில் வச்சிருக்கீங்க, எனக்கு ஒரு தொழில் வந்து சம்பாதிக்கிறது இங்கே தான் சம்பாதிக்கிறேன். நான் வேற எங்கேயும் போய் லஞ்சம் வாங்கி சம்பாதிக்க முடியாது. அதாவது நம்ம போர்த்தொழில் படம் வந்து ஜூன் 9ஆம் தேதி ரிலீஸ், அதை பத்தி பேச வந்திருக்கேன். நீ கேட்டனால ஒரு மீட்டிங் பேசும்போது அமைதியா இருக்கீங்களா? ஒரு மீட்டிங் பேசும்போது சில சமயம் அந்த டென்ஷன் எல்லாம் உட்காந்து அப்படியே ரொம்ப கருத்து சொல்றதுல கேட்டுட்டு இருக்கும்போது ஹாஸ்யமா ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லி என் நண்பன் வந்து என் வயசு சொன்னான். இந்த வயசு சொன்னதுக்காக சொல்லப்பட்ட ஒன்று அது. அது பெரிய செய்தியா வரும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் வந்து காமெடியா அவங்கள வந்து கூட்டத்தை வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி ஏதாச்சும் பேச வைக்கணும், உந்துதல் பண்ணுவோம் என் தோழர்களேன்னு சொல்லி பேசப்பட்டது. அவ்வளோ வேற இருக்கீங்க, அதாவது 150 வயசு ஆனால் இருக்க முடியுமா? ஒரு கட்சி தலைவர் வந்து அந்த கட்சியின் வந்து தோழர்கள் அவர் முதலமைச்சராக பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும், அது எங்க கட்சிக்கு இருக்கும் எனக்கும் இருக்கும். இல்லை நான் சொல்லுவேன்னா எதுக்கு போய் சொல்லணும்? ஐ வில் டெஃபினட் ட்ரை ஃபார் தட். அது ட்ரை பண்ண தான் செய்வேன். அதுக்கு இருக்க சமயம் யார் வேணா ட்ரை பண்ணலாம், இது ஒரு போட்டி தானே. யார் யார் மக்கள் சேவை செய்ய வருகிறார்களோ அனைவரும் போட்டியிடலாமே. இட்ஸ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஹவு கேன் ஸ்டாப் எனிபடி ஃப்ரம் கண்டெஸ்டிங் எலெக்ஷன்ஸ்? சார், புதுசாக நாடாளுமன்றம் ஓப்பனிங் பண்ணாங்கல்ல, ஆமாம், அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மல்யுத்த வீரர்கள் உண்ணாவது போராட்டம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நாளா, அதாவது பாலியல் அந்த இதுக்கு வந்து மத்தியத்துறை அமைச்சர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் குண்டு கட்டவங்கலாம் காலை பிடிச்சி எல்லாம் வலிச்சிட்டு போனாங்க. அதை ஃபேக் ஒரு ரீசன், அது வந்து தவறுன்றது முதல்ல நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா மெடல் வாங்கி கொடுத்த ஒரு மல்யுத்த வீரர்கள்லாம் இருக்குன்ற அந்த சூழலில் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் வேண்டாம். அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, அன்றைக்கி ஒரு விழா நடந்துட்டுருக்கு, அந்த விழா நடக்கும் போது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் இருந்து அதை அசம்பாதியமாக அன்றைக்கி நடந்துட வேண்டாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். சார், நாடாளுமன்றத்தில் வந்து இந்த பூஜைலாம் பண்ணியிருக்காங்களே, கூட்டு போய் இதை எப்படி பார்க்குறீங்க? பூஜையை பார்க்குறேன். நான் வந்திருக்கேன். எல்லா ரிலிஜனில் இருந்தவங்களும் வந்து அவங்கவுங்க பாதிரியார் வந்து அவங்கள வச்சு கிறிஸ்டியன் இதுபடி அப்புறம் இஸ்லாமிய சகோதரெல்லாம் வச்சு அவங்க அந்த இதை துவா பண்ணுறது எல்லாம் பண்ணாங்க. பட் ப்ராமினெண்ட்டாக வந்து மத குருக்கள் வச்சு பண்ணியிருந்தாங்கன்ற மட்டும் தான் இருக்குது. அது ஒரு புதுசாக ஒன்று துவங்கும் போது பூஜை பண்ணி புரஸ்காரத்தோடு பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. அதில் ஒன்று தவறாக எனக்கு தெரியல. நாடாளுமன்றம் வந்து பேய் பங்களா இல்லையே, பூஜைலாம் நடத்திட்டு உள்ள போகிறதுக்கு அது மக்களுக்கான ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கும் போது வீட்டில் பேய் பங்களா, வீட்டுக்கு புது வீட்டுக்கு போகிறீங்க, பேய் பங்களான்னு சொல்லி புது வீட்டில் பூஜை போடுறீங்க. வண்டி புதுசாவானாலும் வச்சுட்டு பீலர் கோயில் முன்னாடி போயிட்டு வண்டி எலுமிச்சம்பளம் வச்சுட்டு சுத்திட்டு தற்பரம் சுத்திட்டு வண்டி எடுக்கிறாங்க. எதுக்கு பண்றாங்க? ஒரு ஒரு நல்லது நடக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லது நடக்கட்டும் பண்ணது வந்து நம்ம வந்து தவறாக எண்ண வேண்டாம் நான் நினைக்கிறேன். என் மதமும் சம்மதம் தான் எனக்கு. எதுக்கு அவங்க கூட நான் பேசினா பிஜேபி கூட்டணியா? அது பேசாட்டி நான் காங்கிரஸ் கூட்டணியா? கூட்டணி இல்லாம நீங்க வந்து யோசனை பண்ணுங்க. பாத்து யாரை போய் கை நீட்டிங்கன்னா சார் எவ்வளோ சீட் நிற்கிறீங்கன்னு கேட்டு பாருங்க. அவங்களுக்கு தன்னம்பிக்கை வந்து தனியாக அனுப்பாங்க எல்லாரும். வருகிறேன், எனி கொஸ்டின் பஸ். விஜய் அவர்கள் படம் முடிச்சுட்டு இதோட எழுபதாவது படத்தோடு முடிச்சுட்டு அரசியல் வர போகிறதா அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதான் முதலே சொல்கிறேன், யார் வேணும் அரசியல் வரலான்னு சொல்லிட்டு எவ்ரிபடி இஸ் இன்வைட்டட் டு பாலிடிக்ஸ். பாலிடிக்ஸ் இஸ் அ பிளேஸ் பீப்புள் ஷுட் பி ஆஃப் சம் சர்வீஸ்.
என்னுடைய தொழில் பாஸ் நீங்க ஒரு தொழில் வச்சிருக்கீங்க, எனக்கு தொழில் வந்து சம்பாதிக்கிறது இங்கே தான் சம்பாதிக்கிறேன், நான் வேற எங்கேயும் போய் லஞ்சம் வாங்கி சம்பாதிக்க முடியாதுல்ல. எனக்கு வந்து சோஷியல் சர்வீஸோட எக்ஸ்டென்ஷன் பாலிடிக்ஸ். நான் வந்து பள்ளி பருவத்திலிருந்து கல்லூரி நாட்கள்லேருந்து உதவி பண்ணுற மனப்பான்மை உள்ளவன் நான். அதனால் அரசியலில் மேற்கொண்டு வீலாக மோர் பவர் சென்டர்ஸ் இருக்கும், மக்களுக்கு வந்து பெரிய அளவில் திட்டங்கள் தீட்டப்பட்டு செயல்படுத்தலான்ற நம்பிக்கையின் அடிப்படையில் நான் மக்கள் சேவைக்காக வந்திருக்கேன். ஸோ தேர்தல் காலத்திற்கு அனைவரும் வர வேண்டும் என்று சொல்பவன் நான். நான் யாரையும் தடுக்க முடியாது. அதிகாரியை தாக்கியிருக்கக்கூடாது, அதிகாரிகள் வந்து முன்னெச்சரிக்கையாக போயிருக்கணுன்றது கருத்து. அவங்களுக்கு சொல்லிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது, முன்னெச்சரிக்கையாக அவங்க வந்து இந்த மாதிரி ரேடுக்கும் போது ஓரளவுக்கு போயிருந்தால் அது வந்து பெட்டராக இருந்திருக்கும். இருந்தாலும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் வந்து ஒருத்தர் போய் ரேட் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கும் ரேட் பண்ணப்பட்டவங்களும் சொல்ல வேண்டிய பதில் நான் சொல்ல முடியும். ஏன்னா என்னையும் வந்து ரேட் பண்ணியிருக்காங்க, அது அவங்களோட கடமை. அவங்க தே திங்க் தே காட் ஃப்ரம் இன்ஃபர்மேஷன், இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்குறாங்க, இருந்தால் பிடிச்சாங்கன்னா அது இதுக்கு கணக்கு கொடுக்க போகிறோம், இல்லைன்னா அவங்க போக போகிறாங்க திரும்பி, அவ்வளோதானே. இல்லை அது வந்து ஜஸ்ட் நான் வந்து அவங்க வந்து போஸ்ட் பண்ணதை நான் பார்த்தேன், ஐ ஹவ் நாட் காட் இன்டு த டீடைல்ஸ் ஆஃப் தட். அதான் காமெடின்னு சொல்லிட்டு வயசு 150 இருக்க முடியுமா? நீங்கள் வந்து மார்க்கெட்டைன் மாதிரி இருக்க முடியுமா? நான் வந்து இன்னைக்கு வந்து 70 நண்பர் சொன்னான் பக்கத்தில் மேடையில், அவன் சொன்னனால அதை எடுத்து பேசுனா வரும் சந்தோஷமாக சிரிச்சுட்டு போட்டோம், நல்லபடியாக தூரத்து வந்து வந்திருப்பாங்க, ஜாலியாக சிரிச்சுட்டு போங்கடா அப்படின்னு சொன்னேன் வரணும்.